ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படுவதாக நர்மையான காலை வேளையிலும் தேவனுடைய நல்ல சமூகத்தில் நாம் கர்த்தரை ஆராதிக்க துதிக்க இருக்கிறோம். நாம் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர் இந்த வேளையை ஆசீர்வதித்து தரும்படியாக, நம் ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் இடைபடும்படியாக நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் பரலோக தேவனே, கிருபையின் ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நீரங்கள் நடுவில் அசைவாடுவீராக. நீரங்கள் ஒவ்வொருவரோடு பேசுவீராக. தகப்பனே, உம்முடைய சமூகம் எத்தனை ஆனந்தம், உம்முடைய பிரசன்னம் அது எவ்வளவு மேன்மையானது. இந்த காலை வேளையில் உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீ நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுவீராக. உம்முடைய வல்ல கரம் இருப்பதாக. கர்த்தர் ஒருவரே உயர்ந்திருப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் அமர்ந்து ஆராதிக்கிறார்களோ அங்கெல்லாம் உங்க மகிமை இறங்கட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கிருபையா நிலை நிற்கிறோம் தேவ, கிருபையா நிலை நிற்கிறோம், கிருபையா நிலை நிற்கிறோம் தேவ, கிருபையா நிலை நிற்கிறோம். கிருப 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 கிருபையா நிலை நிற்கிறோம் தேவ, கிருபையா நிலை நிற்கிறோம், கிருபையா நிலை நிற்கிறோம் தேவ, கிருபையா நிலை நிற்கிறோம். பெற சொல்லி அடுத்தது உங்க கிருப, பெரியவனாக்கியது உங்க கிருப, பேர சொல்லி அழைத்தது உங்க கிருப, பெரியவனாக்கியது உங்க கிருப, கிருப 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 கிருபையா நிலை நிற்கிறோம் தேவ, கிருபையா நிலை நிற்கிறோம், கிருபையா நிலை நிற்கிறோம் தேவ, கிருபையா நிலை நிற்கிறோம். நிதிமானை மாற்றியது உங்க கிருப, நித்தியத்து சேர்ப்பது உங்க கிருப, நிதிமானை மாற்றியது உங்க கிருப, நித்தியத்து சேர்ப்பது உங்க கிருப, கிருப 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 கிருபையா நிலை நிற்கிறோம் தேவ, கிருபையா நிலை நிற்கிறோம், கிருபையா நிலை நிற்கிறோம் தேவ, கிருபையா நிலை நிற்கிறோம். கட்டுகளை நீக்கியது உங்க கிருப, காயங்களை கட்டியது உங்க கிருப, கட்டுகளை நீக்கியது உங்க கிருப, காயங்களை கட்டியது உங்க கிருப, கிருப 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 கிருபையா நிலை நிற்கிறோம் தேவ, கிருபையா நிலை நிற்கிறோம், கிருபையா நிலை நிற்கிறோம் தேவ, கிருபையா நிலை நிற்கிறோம். வல்லமையை அளித்தது உங்க கிருப, வரங்களை கொடுத்தது உங்க கிருப, வல்லமையை அளித்தது உங்க கிருப,
வரங்களை கொடுத்தது உங்க கிருப 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 கிருபையா நிலை நிற்கிறோம் தேவ கிருபையா நிலை நிற்கிறோம் கிருபையா நிலை நிற்கிறோம் கிருபையா நிலை நிற்கிறோ கிருபை 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 ரோமர் 8:30 வாசிக்க கேட்போம் ரோமர் 8:30 எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார் எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் சேர்ந்து வாசிப்போம் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார் எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் இன்னும் ஒரு விஷயம் வாசிப்போமா எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார் எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் நம்மை நீதிமான்களாய் மாற்றுகிறவர் உளையான சேற்றிலிருந்த நம்மை தூக்கி எடுத்து நம்மை ஆண்டவர் தம்முடைய தூய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து தம்முடைய பிள்ளையாய் ஆண்டவர் நம்மை மாற்றி இன்றைக்கு நீதிமான்களாய் கர்த்தர் நிறுத்துகிறார் நாம் நீதிமான்கள் காலை வேளையில் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட அவருடைய பிள்ளைகளாய் நாம் நீதிமான்களாய் இருப்பது ஒரு பெரிய சாக்கியம் ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் கவனிக்கிறார் நம்முடைய வாழ்வை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பார்க்கிறார் நீதிமான்களாய் நம்மை ஏற்படுத்தி இருக்கிற கர்த்தர் நாம் நீதியாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் A life in righteousness நம்முடைய வாழ்க்கை நீதி உள்ளதாய் இருக்க கர்த்தர் விரும்புகிறார் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் நம்முடைய ஜீவியங்களிலே ஒரு பெருத்த மாற்றம் உண்டாக வேண்டும் நம்முடைய வாழ்விலே கர்த்தர் விரும்புகிறபடி நாம் இருக்க வேண்டும் ஆபிரகாமை ஆண்டவர் நீதிமான் என்று சொல்லுகிறார் எவ்வளவு பெரிய ஒரு அங்கீகாரம் பாருங்கள் ஆண்டவர் நம்மை அங்கீகரிக்க வேண்டும் உலக மனிதர்கள் நம்மை நீதிமான் என்று சொல்லுவது அல்ல உலக மனிதர்கள் வெளி தோற்றத்தை பார்த்து வெளியில் நடப்பதை பார்த்து நமக்கு ஒரு பெயர் நீதிமான் என்று கொடுத்து விடலாம் ஆனால் தேவன் நம்மை பார்த்து நீதிமான் என்று அங்கீகரிப்பது இருக்கிறதே காட்ஸ் அப்ரூவல் அது ரொம்ப முக்கியமான ஒன்று ஆண்டவர் நம்மை அங்கீகரிக்க வேண்டும் நீதிமான்கள் என்று ஒவ்வொரு நாளும் நாம் நீதிமான்களாய் நாம் இந்த உலகத்தில் வாழ தேவன் நமக்கு அனுக்கிரகம் பண்ண நாம் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும் நீதிமான்களாய் இருக்க வேண்டும் தேவன் விரும்புகிறபடி உள்ள நீதிமானாய் வாழ வேண்டும் வேதத்திலிருந்து ஒரு 3 நாம் வாசிக்க இருக்கிறோம் முதலாவது வாசிப்போம் தீத்து 3:6-7 Titus chapter 3 verses 6 and 7 தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராக்கத்தக்கதாக அவன் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார் தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் 6 மிக தெளிவாக சொல்லுகிறது அவருடைய கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் தேவனுடைய கிருபை நம்மை நீதிமானாய் மாற்றுகிறது நம்முடைய எந்த சாமர்த்தியமும் அல்ல நாம் ரொம்ப ஒழுக்கமானவர்கள் என்பதனால் அல்ல அவருடைய கிருபையினால ஆண்டவர் நம்மை நீதிமான்களாய் மாற்றுகிறார் நர்மையான காலை வேளையில் கிருபையினாலே நாம் நீதிமான்களாய் அப்படி என்றால் நான் நீதிமானா வாழணும்னா நான் என்ன செய்யணும் கிருபைக்குள்ளேயே அடங்கியிருக்கணும் கிருபையே நான் பிடித்து கொண்டிருக்க வேண்டும்
கிருபைக்குள்ளே இருப்பவர்களாய் நாம் வாழ வேண்டும். அப்படி நாம் கிருபைக்குள்ளே இருப்போமானால் நாம் நீதிமான்களாய் இருக்க அது உதவி செய்கிறது. இந்த உலகத்தில் நம்முடைய பலத்தில் நீதிமானாய் அல்ல, நாம் கிருபையை சார்ந்து கொள்ளுகிறவர்களாய் கிருபையை பற்றி கொள்ளுகிறவர்களாய் ஆண்டவருடைய கிருபையை அதிகம் விரும்புகிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காணப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. கிருபைதான் நம்மை நீதிமானாய் மாற்றுகிறது. நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய வாழ்வில் அக்கிரமங்கள், இது எல்லாவற்றையும் கிருபை மூடி ஆண்டவர் நம்மை பார்க்கும்போது எப்படி பார்க்கிறாரா? நம்மை நேரடியாய் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின அவருடைய தூய இரத்தத்தின் வாயிலாய் அவர் நம்மை பார்க்கும்போது நம்முடைய அழுக்கான பாவம் எல்லாம் அவருடைய தூய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு இந்த கிருபை இருக்கிறதே, இயேசுவின் கிருபை இருக்கிறதே, இரத்தத்தின் கிருபை இருக்கிறதே, அந்த புண்ணியத்தினால் நாம் நீதிமான்களாய் இருக்கிறோம். காலை வேளையில் நான் கிருபையையே சார்ந்து கொள்ள பவுல் சொல்லுகிறானே, பாவியிலும் பிரதான பாவி நான். இந்த காலை வேளையில் நம்முடைய வாழ்வில் காணப்படுகிற அக்கிரமங்களும் பாவங்களும் அதிகமானது. ஆனால் இந்த காலை வேளையில் நம்முடைய வாழ்வில் கிருபையை சார்ந்து கொண்டு கிருபையை பற்றி கொண்டு சில நேரங்களில் நமக்குள்ளே ஒரு பெருமை வந்து விடுகிறது. சில நேரங்களில் நம்முடைய நீதியை குறித்து ஒரு பெருமை, சிலர்லாம் பெருமையாய் பேச, நான் நீதியா நடந்தேன் தெரியுமா, நான் நீதியா பேசினேன், நான் நீதியா நடந்துகிட்டேன், நான் கரெக்டா இருந்தேன். சுய நீதி நமக்குள்ள வரக்கூடாது, ரொம்ப முக்கியம். சுயநீதி வந்துடக்கூடாது, அது பெருமையை கொண்டு வரும், சுயநீதி தலைகணத்தை கொண்டு வரும். நம்முடைய நீதி கிருபையினாலே, நான் ஒன்றுமில்லை, தேவ கிருபையினாலே நான் நீதியாய் வாழுகிறேன், பரிசுத்தமாக வாழுகிறேன் என்றால் தேவ கிருபையினாலே என்று கிருபையை சார்ந்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. காலை வேளையில் நான் சொல்லுவது உங்களுக்கு விளங்கும் என்று நம்புகிறேன். நீதியில பெருமை வந்துடக்கூடாது. கிருபையை சார்ந்து கொள்ளாமல் நீதியில் இருக்கிறவர்கள் சுயநீதியில் வாழ்வார்கள். ஆனால் சுயநீதியில் இருந்தால் எப்படியா நம்முடைய நீதி எல்லாம் அவருடைய பார்வையில் அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் கூடவே கூடாது. சுயநீதி, நான் நீதியாக தான் நடந்தேன், நான் நீதியாக தான் பேசினேன், நான் எவ்வளோ நீதியாக இருக்கிறேன்னு தெரியுமா, நான் எவ்வளோ நியாயமாக இருக்கிறேன்னு தெரியுமா, தங்களுக்கு தாங்களே ஒரு கோடடித்து தங்கள் நியாயத்தில் நிற்கிறவர்கள். நம்முடைய நியாயங்கள் நம்முடைய நியாயங்களாய் அல்ல, தேவனுடைய பார்வையில் சரியான நியாயமாய் இருக்க வேண்டும். தேவனுடைய பார்வையில் நியாயமாய் இருக்குமா, தேவனுடைய பார்வையில் நம்முடைய பார்வையில் நம்முடைய காரியங்கள் நீதியா இருக்குமா, அது ரொம்ப கடினம், ரொம்ப கடினம். அவர் ஸ்டாண்டர்ட்ல நம்ம நீதியா வாழ்றது எளிதானதல்ல. அதற்கு தான் கிருபை உதவி செய்து, அதுக்குதான் கிருபை. அந்த கிருபைக்குள்ளே, தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். கிருபையை சார்ந்து கொள்ளுவீங்களா? இந்த காலை வேளையில் ஆண்டவரே, நான் என் சுயநீதியில நிக்கலப்பா, நான் நீதிமானா இருக்கிறேன்னா, நான் நீதிமானா இருக்கிறேன்னா உங்க கிருபப்பா. நம்முடைய நீதியை பெருமை பாராட்டாதபடி, நம்முடைய நீதியை உயர்த்தி பேசாதபடி, ஏதோ தேவ கிருபையில் நாம் நீதியாயிருக்கிறோம், நீதியாய் வாழுகிறோம் என்று கிருபைக்குள்ளே அடங்குறவங்களை பாருங்க. கிருபைக்குள்ள அடங்குறவங்க தாழ்மையா இருப்பாங்க. அந்த தாழ்மை இன்னும் பரிசுத்தத்தை கொண்டு வரும், இன்னும் நீதியை கொண்டு வரும், இன்னும் தேவபாயத்தை கொண்டு வரும். அதுதான் நமக்குள்ளே தேவ நீதியை விளங்க பண்ணும். இரண்டாவது வாசிக்க கேட்போம், மத்தேயு 12:37. மத்தேயு 12:37. ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். வார்த்தைகளினாலே நீதிமான் ஆக்கப்படுகிறோம். நம்பர் 1, கிருபையினாலே.
இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, நம்ம நீதிமான் என்று தீர்க்கப்படுகிறது எதனாலே தீர்க்கப்படுகிறதா? வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளினாலே. பை ஆர் வேர்ட்ஸ், பை கிரேஸ், பை வேர்ட்ஸ். நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தை நம்ம நீதிமானா அப்படிங்கிறது நம்ம வாயின் வார்த்தைகள். சொற்கள் ரொம்ப முக்கியம். சில சொல்லுவாங்கல்ல, 10 நிமிஷம் பேச விடு, அவன் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிடும். சில ஆட்கள் பேச விட்டுட்டா 10 நிமிஷம் பேசினாங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அவங்க யாரு அப்படிங்கிறத, அவர்கள் இருதயம் என்ன அப்படிங்கிறத. வாயின் வார்த்தைகள் கவனமுள்ளவர்களாக இருக்கணும். வாயின் வார்த்தைகள் சரியானதாக இருக்கணும். நீதிமானுடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். பேசும்போதே வெளிப்படும் அவர்கள் நீதிமானா என்று. பேசுகிற வார்த்தை வெளிப்படும். உலக மனுஷனை போல பேசுகிற பேச்சுக்கள் அல்ல. நீதிமானுடைய பேச்சில் வித்தியாசம் இருக்கும். நீதிமானுடைய பேச்சில் ஒரு வித்தியாசம் தெரியும். பேதுரு பேசும்போது வித்தியாசம் இருந்துச்சு. பேதுரு பேசுகிறான், பேசும்போது எளிதாக கண்டுபிடிக்கிறாங்க, நீ இயேசுவோடு இருந்த சீஷர்களில் ஒருவனா, எப்படி கண்டுபிடிச்சிங்க, உன் பேச்சே காட்டி கொடுக்குதே, அவரோடு இருந்தாயே உன் பேச்சே காட்டி கொடுக்குதே. நம்முடைய பேச்சு மாறிடுச்சா? நம் கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லவா, நம்முடைய பேச்சு எப்படி இருக்கு, நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கு, நம்முடைய வாயில் வருகிற சொற்கள் எப்படி இருக்கு? உலகத்தில் உள்ள அசுத்த பேச்சுக்கள் நம் நாவில் வரக்கூடாது. உலகத்தில் உள்ள அசுத்த தூஷண வார்த்தைகள் நம் வாயில் வரக்கூடாது. நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய பேச்சு நீதிமானாயிருக்கிறோம் என்பதை காண்பிக்க வேண்டும். நான் நீதிமான் அப்படின்னு சொல்ற வார்த்தை அல்ல, நான் நீதியா நடந்தேன் அப்படி சொல்ற வார்த்தை அல்ல, நான் எவ்வளவு பெர்ஃபெக்ட் தெரியுமா அப்படி சொல்லுகிற வார்த்தை அல்ல. அன்றாட வாழ்க்கையில் நடைமுறையில் நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய வார்த்தைகள் கண்ணியம் உள்ளவைகளாய், நம்முடைய வார்த்தைகள் கவனம் உள்ளவைகளாய், நம்முடைய வார்த்தைகள் தேவனை பிரதிபலிக்கிறவர்களாய். அதனாலதான் எங்க பார்த்தாலும் ஒரு கர்த்தருடைய பிள்ளையை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், பேசுறத வச்சே கண்டுபிடிச்சிடலாம், நீங்க ரசிக்கப்பட்டவங்களான்னு, நீங்க கர்த்தருடைய பிள்ளையா, நீங்க கிறிஸ்தவங்களான்னு கண்டுபிடிச்சிடலாம். காரணம், ஆண்டவர் நாவை தொடுகிறார். ஏசாயாவின் நாவை தொட்டவர் நம்முடைய நாவை தொடுகிறார். ஏசாயா சொல்லுகிறார், ஏசாயா சொல்லுகிறார், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், தேவனுடைய மகிமையான காட்சியை கண்ட பிறகு உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் சேனைகளின் கர்த்தர் வீற்றிருக்கிறதை பார்த்த போது சொல்லுகிறான், ஐயோ நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். அவனுடைய வார்த்தை, அவன் வாயை அவனுடைய வாயில் இருந்த அசுத்தங்களை அவன் சொல்லுகிறான். அக்கினி தணலை எடுத்து வந்து அவன் வாயை, அவன் நாவை கர்த்தர் தொட்டார். காலை வேளையில் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையுடைய நாவு தொடப்படணும். கேட்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் நாவல் என்ன வார்த்தை வருது? உலகத்தில் வர வார்த்தைலாம் வருதா? சினிமா டைலாக் வருதா? சிரிப்பு நடிகர்களுடைய வார்த்தைகள் வாயில வருதா? நம்முடைய வாயில் என்ன வார்த்தைகள் புறப்படுகிறது? நம்முடைய நாவில் என்ன வார்த்தைகள் வருகிறது? சில நேரம் அதெல்லாம் நம்ம சொல்லி சந்தோஷப்பட்டுகிறோம், அந்த அசுத்தமான வார்த்தைகளை பேசி விடுகிறோம், அவைகளை பேசி இதில் பெருமை வேறப்படுகிறோம். அது நீதிமானுடைய அழகு அல்ல, நீதிமானுக்கு அது அழகல்ல. நீதிமானுடைய வாயின் வார்த்தைகள் அவனை காட்டி கொடுக்கும், அவனை நியாயம் தீர்க்கும். வாயின் வார்த்தைகள் தான் சொல்லும் அவன் நீதிமான் தானா என்பதை வார்த்தைகள் தீர்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நான் ஒரு நீதிமானா இருக்க என் வார்த்தைகளை சரி பண்ண கிருபை தார். கிருபைக்குள்ளே நான் அடங்க வேண்டும், என் வார்த்தைகள் மாற வேண்டும். Let my words
differ from the world. உலகத்தின் வார்த்தைகளுக்கும் என் வார்த்தைகளுக்கும் வித்தியாசம் இருக்கட்டும். வேதாகம வார்த்தைகள் என் வார்த்தைகளாய் மாறட்டும் என்று வார்த்தையிலே மாற்றம். பாருங்க, மீன் பிடிக்கிறவங்க தான் மீனவங்க தான், ஆனால் எழும்பி பிரசங்கம் பண்ணினார்கள். பார்த்த மனிதர்கள் இவர்கள் இப்படி பேசுகிறார்களே என்று ஆச்சரியப்பட்டார்கள். இவர்கள் இவ்வளவு ஞானமாய் பேசுகிற வார்த்தையே மாறுகிறது. அவர்கள் நாவை கத்தர் தொட்டார். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, என் வார்த்தை என்னை நீதிமானாய் காண்பிக்கட்டும். கிருபை நீதிமானாக்குகிறது, வார்த்தை நீதிமானாய் காட்டுகிறது. மூன்றாவது வேதம் என்ன சொல்லுகிறது? ரோமர் 3:30 வாசிக்க கேட்போம். ரோமர் 3:30, விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்கள் ஆக்குகிற தேவன் ஒருவரே. விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆகிறோம். விசுவாசத்தினாலே விசுவாசிக்கணும். விசுவாசத்தினாலே கிரியையினாலே அது வெளிப்பட வேண்டும். நல்லா கவனிங்க, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாயிருக்கும். அப்ப கிரியையில வெளிப்படணும். நாம் விசுவாசிக்கிறோம் என்றால் அதை கிரியையிலே நாம் காண்பிக்கணும். கிரியையிலே காண்பிக்கும் போது நாம் நீதிமான்களாய் வெளிப்படுகிறோம். இப்படி சொல்லட்டுமா? புரியறது போல சொல்றேன். நீதிமான் யார்? நீதிமான் யார்? அதிகாலமே கத்தரை தேடுவான். என்ன வந்தாலும் வாழ்க்கையில ஜபம் பண்ணுவான். எல்லாத்துக்கும் ஜபம் பண்ணுவான். ஜபம் பண்ணி முழங்கால் போட்டு தேவ சமூகத்தை தேடி அதிலிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக் கொள்ளுவான். அதிலிருந்து ஒரு நம்பிக்கையை பெற்றுக் கொள்ளுவான். தைரியத்தை பெற்றுக் கொள்ளுவான். அதான் நீதிமான். அவன்தான் நீதிமான். ஊரெல்லாம் ஓடுகிறவன், உலகமெல்லாம் ஓடுகிறவன், மனுஷனை தேடுகிறவன், உலகத்தின் நியாயங்களை தேடுகிறவன் நீதிமான் அல்ல. வேதத்தின் அடிப்படையில் இல்லை. நீதிமான் யார் என்றால் எல்லாவற்றுக்கும் தேவ சமூகத்தை நாடுகிறவன், தேவ சமூகத்தை தேடுகிறவன். சரி, அப்போ நாம நீதிமான் என்று வெளிப்பட வேண்டுமானால் தேவ சமூகத்தை நாடினால் தேவன் பதில் தருவார் என்கிற விசுவாசம் உள்ளவன் நீதிமான் அல்ல. அதை விசுவாசித்து கிரியைகளிலே காண்பிக்கிறவன் தான் நீதிமான். ஜபத்தை நம்புறவெல்லாம் நீதிமான் அல்ல. நிறைய பேர் ஜபத்தை நம்புவாங்க, ஆனா ஜபம் பண்ண மாட்டாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஜபத்தை நிறைய பேர் நம்புவாங்க, ஆனா ஜபம் பண்ணவே மாட்டாங்க. கர்த்தருக்கு கொடுத்தா ஆசீர்வதிப்பாருன்னு நம்புவாங்க, ஆனா கொடுக்கவே மாட்டாங்க. நம்புகிறதுனால பிரயோஜனம் இல்லை. நம்புகிறத கிரியைகளை காட்டுகிறவன் தான் நீதிமான். உங்களுக்குள்ள இந்த காலை வேளையில் என்ன விசுவாசம் இருக்கிறது? எதை குறித்து விசுவாசம் இருக்கிறது? எவைகளை எல்லாம் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ, எவைகளை எல்லாம் நீங்கள் நம்புகிறீர்களோ, அவைகளை கிரியையில காண்பிக்கும் போது நீதிமான்களாகிறீர்கள். கள்ள வசனம் உங்களுக்கு புரியும்னு நம்புறேன். இந்த காலை வேளையில் நான் நீதிமானா இருக்கணும், கிருபைக்குள்ள இருக்கணும். நான் நீதிமானா இருக்கணும், வார்த்தையில அது வெளிப்படணும். வார்த்தையில வெளிப்படணும். நம்ம வார்த்தை சரியா இருக்கணும். நம்ம வார்த்தை சரியா இருக்கணும். தூஷணமான வார்த்தைகள் நம்ம வாயில, கர்த்தருடைய பிள்ளை வாயில அசுத்தமும் தூஷணமான வார்த்தை, கெட்ட வார்த்தை வரக்கூடாது. கூடையே சேர்த்துக்கோங்க, கர்த்தருடைய பிள்ளை வாயில உலக வார்த்தைகள் வரக்கூடாது. உலக வழக்கத்துல நிறைய வார்த்தைகள் வரும், அதெல்லாம் வாயில வரக்கூடாது. விசுவாசித்து கிரியைகளில் வெளிப்படுத்தணும். நாம் நீதிமானாயிருப்போம். கர்த்தர் நம்மை பார்க்கிறார், நீதிமான். அந்த நீதிமான கர்த்தர் கைவிடவே மாட்டார். அந்த நீதிமான கர்த்தர் கைவிடவே மாட்டார். நீதிமான கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீதிமான கர்த்தர் உயர்த்துவார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இந்த பாடலை பாடுவோமா? நீதிமானின் சிரசின் மேலே நித்திய ஆசீர் வந்து இறங்கும். சேர்ந்து பாடி கத்திர உயர்த்துவோம். நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதம் இறங்குமே. நீதிமானின் சிரசின் மேல்
தீய ஆசீர்வன் இறங்குமே கிருபை நன்மைகள் தொடருமே கேட்டது கிடைக்குமே கிருபை நன்மைகள் தொடருமே கேட்டது கிடைக்குமே கர்த்தரை நம்பியே கர்த்தரை நம்பியே ஜீவிப்போ கவலை கஷ்டங்கள் கைவிடா காத்திடும் பரமனே கரங்களை நாம் பற்றி கொள்வோம் கைவிடா காத்திடும் பரமனே கரங்களை நாம் பற்றி கொள்வோம் ஜீவதேவன் ஜீவதேவன் பின் செல்லுவோம் ஜீவ தங்கு மனதின் காரிருள் மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கு கர்த்தரை நம்பியே கர்த்தரை நம்பியே ஜீவிப்போ கவலை கஷ்டங்கள் தீர்த்திடு கைவிடா காத்திடு பரமணி வீடா காத்திடும் பரமணி கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம் உண்மை வழி உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் துணை கண்கள் அவன் மீது வைத்திடுவார் கருத்தாய் காத்திடுவார் ஆமென் கண்கள் அவன் மீது வைத்திடுவார் கருத்தாய் காத்திடுவார் கர்த்தரை நம்பியே கர்த்தரை நம்பியே ஜீவிப்போ கஷ்டங்கள் தீர்ந்திடும் கைவிடா காத்திடும் பரமணி கரங்களை நாம் பற்றி கொள்வோம் கைவிடா காத்திடும் பரமணி கரங்களை நாம் பற்றி கொள்வோம் எங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவனே எங்கள் பரலோக பிதாவே நர்மையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களை நீதிமான்களாய் மாற்றுகிறவர் அப்பா நீர் எங்களை நீதிமான்களாய் கிருபையினால எங்களை மாற்றுகிறீங்கப்பா அந்த கிருபையை விட்டு நாங்க போகாதபடி அந்த கிருபைக்குள்ள அடங்கியிருந்து எங்களை இன்னும் தாழ்த்த எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே எங்க வாயின் வார்த்தைகளினாலே கவனமாய் நாங்கள் இருக்க நாங்கள் விழுந்து போகாதபடி காத்துக்கொள்ளுங்க எங்க விசுவாசத்தை கிரியைகள்ல காண்பிக்க உதவி செய்யுங்க இந்த காலை வேளையில வசனம் கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக ஆசீர்வதிப்பீராக நீர் பேசின தயவுக்காக ஸ்தோத்திரம் உம்முடைய நாம மகிமைப்படட்டும் நீதிமான்களாய் உம்முடைய ஜனங்கள் வாழ உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி முழுவுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்று மறவாதே ஆமேன் ஆமேன் எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை நீதிமானாய் வாழ உதவி செய்ய உங்களை இன்றைக்கு அதிகம் அர்ப்பணியுங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் சபையிலே குடும்பங்களுக்கான ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது 2 நாட்களாக ஆசீர்வாதமாய் திரளான 100 கணக்கான குடும்பங்கள் வந்து ஜெபித்து போயிருக்கிறார்கள் மகிமையாய் கர்த்தர் நடத்தி தருகிறார் தொடர்ந்து ஜெபம் நடக்கிறது அதனாலதான் என் தொண்டை ரொம்ப மோசமா இருக்குது நீங்க ஜெபத்துக்கு வாங்க
உங்களுக்கு நேரம் எடுத்து இன்றைக்கும் நாளைக்கும் நடக்கிற ஜபத்தில் வந்து கலந்து கொள்ளுங்கள். காலைல 11 மணிலிருந்து மதியம் 2 மணி வரை, மீண்டும் மாலை 4 மணிலிருந்து இரவு 10 மணி வரை. ஊக்கமாக ஊழியர்கள் எல்லாரும் எல்லா குடும்பத்திற்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், கர்த்தர் உங்களை பெருக பண்ணட்டும். வந்து ஜெபியுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்று இரவும் நம்முடைய குடும்ப ஜெபங்களில் ஜெபிக்க வேண்டிய ஜெப அட்டவணையை பார்ப்போம். நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ரோமர் 8:1-39 வசனங்களை வாசியுங்கள். ரோமர் 8:30 மனப்பாடம் பண்ணுங்கள். தேவ ஜனங்கள் நீதிமான்களாய் வாழ உங்களை அதிகமாய் ஒப்பு கொடுக்க நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், நீதிமான்களாய் நிலை நிறுத்துவார், கர்த்தர் மகிமைப்படுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.